பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். லட்சுமிபுரம் ஒரு குடிசை கோயிலாக இருந்தபோது நானும் ஒரு அருட்சகோதரராக பெரவள்ளூரில் ஓராண்டு களப்பணி ஆற்றிய போது இங்கு வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு திருப்பலி ஆற்ற இங்கு தான் நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அக்காலத்தில் ஒரு சிறிய கோவிலாக இருந்தபொழுது உங்களிடம் இருந்த அதே நம்பிக்கை தொடர்ந்து இப்பொழுதும் இருப்பதை நினைத்து மகிழ்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர் இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். கடந்த வாரம் நான் நடத்திய பாடம் என்ன? ஒரு சிறுவன் எழுந்து, கடந்த வாரம் காணாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த நிகழ்வை பற்றி பேசினீர்கள் என்றான். ஆசிரியர் மீண்டும் கேட்டார், அந்த நிகழ்விலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இந்த மாணவன் உடனே பதில் சொன்னான், நம் இல்லங்களிலே திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் மறக்காமல் இயேசுவையும் அவருடைய தாயையும் அழைக்க வேண்டும். எனது அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா இயேசுவின் வாழ்விலே தலையிட்டாரா என்றால் தலையிட்டார். மூன்று நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டாக நற்செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதன் முதலாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி காணாவூர் திருமண நிகழ்விலே அன்னை மரியாள் தலையிட்டிருக்கிறார். இரண்டாவது மார்க்கு நற்செய்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கலிலேயாவில் ஒரு வீட்டிற்கு வெளியே இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் தாய் வந்திருப்பதை அவருக்கு அறிவிக்கின்றார்கள். மூன்றாவதாக இயேசுவினுடைய சிலுவை அடியிலே அன்னை மரியா இருந்தார்கள். ஆக இயேசுனுடைய பணி வாழ்விலே அன்னை மரியா மூன்று முறை தலையிட்டதை நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாளுடைய தலையீடு தனக்கான ஒன்று அல்ல, மாறாக அடுத்தவருக்காகத்தான் அந்த தலையீடு இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே அன்னை மரியா நான்கு நிகழ்வுகளில் மட்டும் பேசியிருக்கிறார். முதல் நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், வானதூதர் கபிரியேலுடன் மரியா மேற்கொண்ட அந்த உரையாடலிலே வானதூதரோடு பலமுறை பேசியிருக்கிறார். இரண்டாவது நிகழ்வு அன்னை மரியாவின் உறவினரான எலிசபெத்தின் இல்லத்திலே அவர் எழுப்பிய புகழ்பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்கின்ற பாடல். மூன்றாவதாக எருசலேம் ஆலயத்திலே அன்னை மரியாவுக்கும் அவருடைய அன்பு மகனுக்கும் நடைபெற்ற ஒரு கவலை நிறைந்த ஒரு உரையாடல். இந்த மூன்று நிகழ்வுகளும் லூக்கா நற்செய்தியிலே இடம்பெற்றிருக்கின்றன. நான்காவது நிகழ்வு யோவான் நற்செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் இரண்டு முறை அன்னை மரியாள் இந்த நற்செய்தியிலே பேசியிருப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் வார்த்தை திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது, இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை. ஒரு கற்பனையாக இவ்வாறு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒரு மளிகை கடைக்கு செல்கிறோம். கடைக்காரரை பார்த்து, எனக்கு ஒரு கிலோ அரிசியும் அரை கிலோ சர்க்கரையும் கொடுங்கள் என்று கேட்பதுதான் வழக்கம்.
அதற்கு பதிலாக நீங்கள் சென்று கடைக்காரரிடம் எங்கள் வீட்டில் அரிசி தீர்ந்தெடுச்சு சர்க்கரை தீர்ந்தெடுச்சு என்று சொன்னால் நம்ம ஏற இறங்க பார்ப்பார். இந்த கடைக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்வையும் நாம் சற்று நினைத்து பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் வீட்டு தலைவர் அன்றைய நாளிதழ்களை எல்லாம் எடுத்து பார்த்து வாசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வீட்டு தலைவி சமையல் அறைக்குள் சென்று சூடான காஃபி போடுவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு தெரிகிறது சர்க்கரை இல்லை. வழக்கமாக என்ன சொல்வோம், அந்த வீட்டு தலைவி சர்க்கரை தீந்திடுச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம், செய்தித்தாளை அப்படியே வைத்துவிட்டு சட்டையை மாற்றிக்கொண்டு கடைக்கு சென்று அந்த சர்க்கரையை வாங்கி வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, சர்க்கரை தீர்ந்தெடுச்சு. தலைவன் இந்த தேவைக்கு என்ன செய்வார் என்று தலைவிக்கு மனைவிக்கு நன்றாகவே தெரியும். அதுபோலத்தான் மணமக்களின் அவசர தேவைக்கு தன் மகன் என்ன செய்வார் என்பது அன்னை மரியாவுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நம்பிக்கையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ரசம் தீர்ந்து விட்டது. விளக்கமாக எதையும் சொல்லவில்லை, ஒரே ஒரு வார்த்தையில் தன் மகன் மேல் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் மணமக்களின் தேவையையும் வெளிப்படுத்துகிறார். ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு தருகிற பதில் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அம்மா, அதை பற்றி நமக்கு என்ன கவலை, வந்தமா வாழ்த்தணுமா போனமான்னு இருக்கணும். இது அவங்க பார்த்துருக்கணும், முன்கூட்டியே அவங்க இதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கணும். அந்த விளக்கங்கள் எல்லாம் அன்னை மரியாவுக்கு முக்கியமானவர்களாக தெரியவில்லை. சொன்னாங்க, உன்னுடைய நியாயம் எனக்கு புரிகிறது, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் இங்கே நியாயம் அநியாயம் பார்க்க இயலாது. மணமக்களின் மான பிரச்சனை தான் இங்கே முக்கியம், அதை களைய வேண்டும், எனவே நீ செயல்பட வேண்டும் என்று ஒரு விதத்தில் பார்த்தால் நிர்பந்திக்கிறார், கட்டாயப்படுத்துகின்றார். அடுத்ததுதான் இரண்டாவது வார்த்தை, அன்னிமரியாள் பணியாளர்களை பார்த்து சொல்லுகிறார், பணியாளர்களையும் செயல்பட வைக்கிறார், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அதுவும் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான், அவர் என்ன சொல்லுகிறாரோ, என் மகன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அன்னை மரியாள் சொன்னதை பணியாளர்கள் கேட்டார்கள், இயேசு சொல்வதை செய்தார்கள். அங்கு நடைபெற்றது நமக்கு நன்றாகவே தெரியும். இதுவரை இந்த ரசத்தை எங்கு வைத்திருந்தீர் என்று எல்லோரும் சொல்லுகின்ற அளவுக்கு சுவையான திராட்சை ரசம் அங்கு இறைவன் இயேசுவால் தரப்பட்டது. அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவை செயல்பட வைத்ததற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, மணமக்கள் மீது ஒரு அக்கறை. அன்னை மரியாள் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். வழக்கமாக யூத திருமணம் ஒரு வாரம் வரையிலும் நடக்கும், ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, ஏழு நாட்களும் நடக்கும். எனவே அப்பொழுது யார் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வந்து வாழ்த்திவிட்டு உணவருந்தி சென்று விடலாம். அன்னை மரியாள் முன்கூட்டியே வந்திருக்கிறார். அங்கு நடைபெற்று கொண்டிருப்பதையும் அங்கு வருவோர் போவோர் அத்தனை பேரையும் பார்க்கிறார். கண்டிப்பாக அடிக்கடி திராட்சை ரசம் வைத்திருந்த இந்த பாத்திரத்தையும் திறந்து பார்த்திருப்பார். இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆட்கள் வருந்திருக்கிறார்களே என்று அந்த அன்னை மரியாள் ஒரு தாய் உள்ளத்தோடு உணர்ந்து கொள்ளுகின்றார். அந்த மணமக்களுக்கு வரவிருந்த அந்த இடுக்கண்ணை களைவதற்கு முற்படுகின்றார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதற்கேற்ப அந்த மணமக்களின் இடுக்கண்ணை களைய வேண்டுகின்ற அளவுக்கு அவர்கள் மேல் அக்கறை கொண்டிருந்தார் அன்னை மரியா.
இயேசுவை அன்னை மரியாள் செயல்பட வைத்ததற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் தன் மகன் மீது அவர் வைத்திருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை. அன்னை மரியாளுக்கு வானதூதன் வாழ்த்துரை சொன்னபோது அவரை பற்றி நன்றாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார் என்பது அன்னை மரியாவுக்கு நன்றாகவே தெரியும். அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு கடவுள் என்பதை, கடவுளுடைய மகன் என்பதை அவர் நன்றாகவே அறிவார். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும் அவருடைய பிள்ளைகளை பற்றி. ஒரு தந்தையை விட தாய்க்கு நன்றாக தெரியும். ஆக அந்த விதத்திலே இந்த தாய் மகன் இயேசுவை பற்றி மிக அதிகமாகவே ஆழமாகவே அறிந்திருக்கிறார். மகனுக்கு புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை அந்த தாய் அறிந்திருக்கிறார். எனவேதான் அந்த அன்னை மரியாள் தன் மகன் மீது, அவருடைய ஆற்றலின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற ஒரு வார்த்தையிலே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அவசரங்களிலே, நம்முடைய ஆபத்துக்களிலே, நம்முடைய இக்கட்டுகளில், இன்னல்களில், நம்முடைய வலி வருத்தங்களில், நோய்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே அன்னை மரியாள் நம் தேவையை உணர்ந்து உடனடியாக தன் மகன் நம் வாழ்வில் செயல்பட வைக்கிறார் என்பதையும் நாம் இன்று உணர வேண்டும். அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட அத்தனை அற்புதங்களும் இயேசுவை செயல்பட வைத்ததால் நமக்கு நிகழ்ந்துள்ள அற்புதங்கள். எனவே நாம் நம் வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக அமையவும் தெரியாது. நாளைய தினம் இன்றைய நாள் போல் இருக்குமா நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்படி பெர்னார்டு இந்த தாயின் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை போல நாமும் உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வோம். நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். ஆமென். கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.